வணக்கம், வெல்கம் டு மிஸ்டர் அகராதி. நானும் உங்கள் விஜய். மேஜிக் வீடியோ இல்லாமல் ஃபஸ்ட் டைம் வேறு ஒரு வீடியோ பேசலாம், பேசி போகலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து அகராதி செக்மெண்ட் அப்படின்னு ஒரு செக்மெண்ட்டை நம்ம சேனலில் ஓப்பன் பண்ண போகிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அகராதி செக்மெண்ட்டில் ஃபஸ்ட் நம்ம பண்ண போகிறது எதுக்காக மாஸ்க் வேர் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இப்போ சொல்ல போகிறேன். ஏன்னா இப்போது நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே வந்து கொரோனா இஷ்யூ தான். கவர்மெண்ட்டும் நிறைய இடத்துல மாஸ்க் வேர் பண்ண சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல்ல கொடுத்துருங்க. நம்ம போகிற வீடியோஸ்லாம் ஒன்று பண்ணுவோம். அதே மாதிரி கீழே லைக் பட்டன் இருக்கும், லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் எதுக்காக நம்ம மாஸ்க் போடுறோம், மாஸ்க் என்ன டைப்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்னா மாஸ்க் பொதுவாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நார்மலாக கிளாத் மாஸ்க் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் வந்து சர்ஜிக்கல் மாஸ்க்னு சொல்லுவாங்க, நம்ம மெடிக்கலில் கிடைக்கிற அந்த 3-ply மாஸ்க் அது ஒன்று இருக்குது. அதே மாதிரி N95 மாஸ்க் இருக்குது. இந்த மூணு மாஸ்க்கும் பொதுவாக இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். இந்த மாஸ்க் போடுறதுனால எப்படி கொரோனா கட்டுப்படுவாங்க ஆகுமா அப்படிங்கிறத இப்போ நான் எக்ஸ்பிளைன் சொல்ல போகிறேன். எப்படின்னா இப்போ நம்ம வந்து இப்போது ரெண்டு பேர் மாஸ்க் போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த கிளாத் மாஸ்க் போடுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ கிளாத் மாஸ்க் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்மக்கிட்ட கொரோனா இருந்தாலும் சரி அவங்ககிட்ட கொரோனா ரெண்டு பேருமே மாஸ்க் போட்டிருக்கோம் அப்படின்னா வெளியே வராதுன்னு இல்லை, வரும். பட் ஒரு இருந்தோம்னா இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, அதான் டிஃப்ரென்ஸு. அதுவே வந்து இப்போது ஒருத்தர் மாஸ்க் போட்டிருக்காங்க, ஒருத்தவங்க மாஸ்க் போடலைன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து அங்கே போகிற பாசிபிலிட்டி வந்து அதிகம். இவங்கள்ட்டேருந்து வெளியே வரும், அவங்க மாஸ்க் போடாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக உள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்லி எல்லாருமே மாஸ்க் போடணும், அட்லீஸ்ட் கிளாத் மாஸ்க்காவது போடணும். கிளாத் மாஸ்க் போட்டிருந்தோம்னா கன்ஃபார்மாக நமக்கு வந்து ஃபுல்லாக நம்ம சேஃப் அப்படிங்கிறது கிடையாது. கிளாத் மாஸ்க் போட்டிருந்தாலும் 1 meter இடைவெளியில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு சேஃப், ஓகேங்களா? ஏன்னா அந்த கிளாத் மாஸ்க்கோட மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் அதுலேருந்து வெளியில் வந்து ட்ரான்ஸ்ஃபரே வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பக்கம் இருக்கிறவங்க 1 meterக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அவங்க மாஸ்க் போடலனா அவங்களும் மாஸ்க் போட்டிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். அதான் ஸோ எல்லாருமே மாஸ்க் போடணும், அட்லீஸ்ட் கிளாத் மாஸ்க்காவது போடணும். இன்னொன்று நார்மலாக நம்ம 3-ply இந்த பொல்யூஷன் மாஸ்க் போட்டுருவாங்க பார்த்திங்கன்னா, மெடிக்கல் சர்ஜிக்கல் மாஸ்க்ன்றிருக்கும். அந்த மாஸ்க்கோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா அது 3-layer இருக்கும். ஸோ அது வந்து மோஸ்ட்லி இந்த நார்மல் கிளாத் மாஸ்க்கை விட அது டிஸ்போசல் மாஸ்க். ஸோ நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதை தூக்கி போடலாம். நார்மல் கிளாத் மாஸ்க்னால் நீங்கள் அதை திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம், இது டிஸ்போசல் மாஸ்க். ஸோ நீங்கள் அதை ஒரு யூஸ் பண்ணிட்டு திரும்பி தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாஸ்க்கில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நார்மல் கிளாத் மாஸ்க்கை விட கொஞ்சம் அதில் பெனிட்ரேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஹர்டில் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு கொரோனா வெளியே வருது அப்படின்னா அதை நம்ம அந்த வைரஸ் வந்து தடுக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு. பட் அதை வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஆஃபீஷியலாக நிறைய இடத்துல நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த சர்ஜிக்கல் மாஸ்க்கை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். மேஜராக அதுக்கு அடுத்து இருக்கிறது N95 மாஸ்க். N95 மாஸ்க்கு தான் வந்து N95 அப்படின்னா 95% வந்து வைரஸ் அதை வந்து தடுக்கும் அப்படின்னா N95. அதில் நீங்களே பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, 95% வந்து கம்மி பண்ணிடும் அப்படின்னா எல்லாருமே அதை போட்டுடலாம் அப்படின்ற முடிவு எடுத்துட முடியாது. ஏன்னா எல்லாருமே நம்ம N95 மாஸ்க் போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இப்போது வந்து ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கு டாக்டர்ஸ்க்கு அவங்களுக்குலாம் வந்து N95 மாஸ்க் தான் ரொம்ப அவசியம். ஏன்னா அவங்க வந்து டேரெக்டாக கொரோனா பேஷண்ட்ஸோட டீல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து கொரோனா பேஷண்ட்ஸ் பக்கத்தில் இருப்போம், மேபி அவங்க வந்து கொரோனா பேஷண்ட் இவங்க தான் தெரிஞ்சே அவங்க கிட்டக்க இருப்பாங்க, பட் நமக்கு அந்த மாதிரி கிடையாது. ஸோ N95 மாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் டாக்டர்ஸும் ஹெல்த் ஒர்க்கர்ஸும் அதிகமாக யூஸ் பண்ணட்டும். நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நார்மல் மெடிக்கலில் கிடைக்கிற சர்ஜிக்கல் மாஸ்க்கோ இல்லை கிளாத் மாஸ்க்கோ யூஸ் பண்ணலாம். அதிலே பார்த்திங்கன்னா N95 மாஸ்க்லேயே வந்து ரெஸ்பிரேட்டர் ஒரு வால்வ் இருக்கும். அந்த வால்வ் வச்ச மாஸ்க்கை வந்து இப்போ போடக்கூடாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த N95 அந்த வால்வ் இருக்குது பார்த்திங்களா, அந்த வால்வு வழியாக அது வந்து ஒரு ஒன் வே மாதிரி தான். இப்போது ஒரு கொரோனா பேஷண்ட்டுக்கு வந்து N95 மாஸ்க் போட்டிருந்தாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வெளியில் வந்து கொரோனா வந்து டிரான்ஸ்மிட் ஆகாது அப்படின்னா N95 மாஸ்க் வந்து கொரோனா பேஷண்ட்ஸுக்கு போட சொல்கிறாங்க. இப்போது அவங்க வந்து அந்த வால்வ் வச்சுருக்க மாஸ்க் போடுறாங்க அப்படின்னா இன்புட் வந்து அவங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி வந்துடும், அவுட்புட் வருது பார்த்திங்களா, அவங்களுக்கு எந்த ஒரு வைரஸ் அவங்க பாட்டில் இருந்தாலும் அவுட்புட்டில் வரும்போது நார்மலாக வெளியே வந்துடும். அதுதான் இது இந்த மாதிரி மாஸ்க் இருக்கும். இதில் இந்த இடத்துல வால்வ் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி வால்வ் வச்ச மாஸ்க் தான் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்காங்க. ஏன்னா டேரெக்டாக வந்து வால்வ் இல்லாத மாஸ்க் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி N95 மாஸ்க்னால் நீ அதை போட்டுக்கலாம். ஏன் இந்த மாதிரி மாஸ்க் போடுறது வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி, வேஸ்ட்டுனா நமக்கு சேஃபு பட் நம்மக்கிட்ட கொரோனா இருந்தால் அடுத்தவங்களுக்கு போயிடும். ஸோ இப்போ நம்ம மாஸ்க் போடுறதோட பர்பஸே இது இல்லாமல் போயிடும். ஸோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு கிளாத் மாஸ்க் போடுற மாதிரி தான், அந்த கூட N95 சொல்கிறோம், பட் கிளாத் மாஸ்க் போடுற மாதிரி அந்த ரெஸ்பிரேட்டர் வழியாக நார்மலாகவே வால் வழியாக வெளியே வந்துடுன்றாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு N95 மாஸ்க்கு அந்த மாஸ்க்கு ஃபுல்லாக க்ளோஸ் இருக்கிறது போடுங்க. இல்லைனா கிளாத் மாஸ்க்கோ சர்ஜிக்கல் மாஸ்க்கோ எதுவோ நம்ம போட்டுக்கலாம். முக்கியமாக நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது என்னென்னா டிஸ்டன்ஸ் தான். 1 meter முடிஞ்சளவுக்கு
நம்ம கிட்டக்க வந்து க்ரௌட்லேயோ மற்ற ஏரியாலேயோ இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா அதுதான் வந்து நமக்கு சேஃப்டி. ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம எவ்வளோ மாஸ்க் போட்டிருந்தாலும் பரவாயில்ல. அதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மாஸ்க்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதும் மாஸ்க் வியர் பண்ணுறதும் தான் முக்கியம். இதில் மாஸ்க் வியர் பண்ணும்போது கையில் மோஸ்ட்லி சானிடைசர் அப்ளை பண்ணிக்கிட்டு மாஸ்க் எடுங்க. கையில் எடுத்துகிட்டு மாஸ்க்கை வச்சுட்டு கவர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி திரும்பி எடுக்கிறப்பையும் கையில் வந்து நல்லா சானிடைசர் அப்ளை பண்ணிவிட்டு மாஸ்க் ரிமூவ் பண்ணுங்கள். அதே மாதிரி கிளாத் மாஸ்க்கு அப்படின்னா அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹாட் வாட்டர்லேயோ போட்டு அதை பாயில் ஹாட் வாட்டர் பாயில் வாட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து நல்லா சோப் பண்ணி அதை நீங்கள் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டிஸ்போசல் மாஸ்க்கை அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அதுக்கு ஒன் டைம் யூஸேஜ் தான் மோஸ்ட்லி. அதுமாதிரி N95 மாஸ்க் கொஞ்சம் ரிப்பீட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மூணு தான். N95 மாஸ்க்கு மேஜராக எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இதை நார்மலாக நம்ம ஃபில்ட்ரு வந்து நம்ம சலடையில் சதிக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி அனுப்பிடுங்கிற டெக்னாலஜி கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த லேயர்ஸ், அந்த ஃபைபர் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இது என்ன பண்ணுமா, நம்ம வைரஸ் எதாவது வந்துச்சு அப்படின்னா அதை வந்து அட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ N95 மாஸ்க்கோட ஸ்பெஷாலிட்டியாக அதுதான். ஸோ இதை நம்ம வந்து சானிடைசரை வச்சு பண்ணாலோ இல்லை வந்து ஹீட் பண்ணிட்டாலோ அதோட தன்மை குறைஞ்சிரும். ஸோ அது வந்து N95 மாஸ்க்குன்றதோடய வந்து போயிடும். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு திரும்பி யூஸ் பண்ணணும். இதில் நம்ம சானிடைசர் அப்ளை பண்ணால் அதோட இது தன்மை போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு சர்ஜிக்கல் மாஸ்க்கோ இல்லை காட்டன் மாஸ்க் யூஸ் பண்ணால் கேப் விட்டு இடைவெளியோடய நம்ம இருந்தோம்னா நமக்கும் ஹெல்த்து, ஆப்போசிட் இருக்கிறவங்களுக்கும் அவங்களே நம்ம காப்பாற்றுற மாதிரி இருக்கும். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி மாஸ்க் இல்லாமல் வெளியே போகாதீங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.